நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்வீஸ்ல ஜென்ரலான ஒரு விஷயத்த. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இண்டக்ஷன் குக்கர்ல மேல பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ற சமயங்கள்ல இந்த பாத்திரத்தை தொட்டா ஷாக் அடிக்குமா ஷாக் அடிக்காதா, இல்ல அதுல எவ்வளவு வோல்ட் வரும், நம்ம இந்த பாத்திரத்தை எர்த்திங்கே பண்றதில்ல நம்ம கையில தானே எடுக்கிறோம், அதுல எவ்வளவு வோல்ட் வரும், ஏன் ஷாக் அடிக்க மாட்டுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு வீடியோ, இந்த பாத்திரத்துல எவ்வளவு வோல்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற மீட்டரை யூஸ் பண்ணலாம். மீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஏசி வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். பொதுவா இந்த பாத்திரத்துல செக் பண்ணாலும் ஒண்ணுதான், இதோட பெரிய பாத்திரத்தை வச்சு செக் பண்ணாலும் ஒண்ணுதான். நம்ம ப்ரோப் ரெண்டையும் வச்சு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா பாத்திரத்துல ஒரு முனையில ரெட்டும் ஒரு முனையில பிளாக் ப்ரோபும் வச்சிருக்கேன், வேற எதுவுமே செய்யல, நேரா மீட்டருக்கு தான் போகுது ப்ரோபு. மீட்ரு வோல்டேஜ் ஏசியில் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாண்ட்பை இதில் தான் இருக்கு, ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன், மேனுவலாக ஆன் பண்ணுவோம். பாத்திரம் சின்னதுனால ஹீட்டை குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஹீட் ஆகுது, இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். 0 வோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன், கூட வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா பாத்துக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகிறப்ப இந்த இடத்துல வோல்ட் பாருங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிற சமயத்தில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏசி 13.0 வோல்ட் வருது. இப்ப ஹீட் ஆகல, வோல்ட் குறைஞ்சிருச்சு, 0.9 வோல்ட் ஆயிடுச்சு. இப்ப ஹீட் ஆகுது, வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 13 வோல்ட் ஏசி வோல்ட் வருது. இவ்வளவுதான் மேக்சிமம் வோல்ட்.